வணக்கம். ஐபிஎல் 2024 பத்தியான ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கௌதம் கம்பீர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து விலகி அப்படியே கேகேர் குள்ள வந்துட்டாரு. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு அவர் நிரூபிச்சார் போல. கேகேர்ல தான் வந்து ஒரு முக்கியமான அந்த ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஆரம்பிச்சாரு. இப்போ அங்கேயே வந்திருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லோட மென்டரா இருந்தார் அவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டீம்ல ஒரு மென்டரா இருக்கும்போது அவர் நல்லா தான் செயல்பட்டார். பிளே ஆஃப் வரைக்கும்லாம் வந்தாங்க. நிறைய பிளேஸ்லாம் வாய்ப்புலாம் தந்தார். இன்னும் சொல்லப்போனால் போன ஐபிஎல்லாம் பாருங்கள், அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் விராட் கோலிக்கு ஈக்குவலாக தம் கட்டி நின்று அவர் பயங்கரமாலாம் போராடினார் களத்துக்குள்ளே. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இப்போது அவர் மறுபடியும் கேகேஆருக்குள்ளே வந்திருக்கார். கேகேஆர் டீமில் அவர் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு நமக்கே தெரியும். பயங்கரமான ஒரு டீம் கேப்டனாக இருந்திருக்காரு. நினச்சி பாருங்கள், கௌதம் கம்பீருடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது பயங்கரம். 2007 T20 வேர்ல்டு கப்பில் அவர் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கார். 2011 ஓடிய வேர்ல்டு கப்லேயும் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கார். ரெண்டு முக்கியமான வேர்ல்டு கப் சாம்பியனில் வந்து அவர் இருந்திருக்கார் அந்த வின்னிங் டீமில். அதுக்கப்புறமா தான் 2011 ஐபிஎல்ல கேகேஆர் டீமுடைய கேப்டனாக உள்ளே வராரு. 2011லேருந்து 2017 வரைக்கும் கேகேஆர் டீமில் தான் இருந்திருக்காரு. இந்த காலகட்டங்களில் கௌதம் கம்பீர் தலைமையிலான கேகேஆர் 5 தடவை பிளே ஆஃப் வந்திருக்காங்க. அதில் 2 தடவை கப் வேறு அடிச்சிட்டாங்க. அதில் ஒன்று சிஎஸ்கேவுக்கு எதிராக வர. அதாவது ஐபிஎல் ஃபார்மெட்டில் சிஎஸ்கேவுடைய அந்த ஆதிக்கம்ன்றது எவ்வளோ நமக்கே தெரியும். அப்பேற்பட்ட சிஎஸ்கேவையே ஃபைனலில் கதற வச்சது யாருன்னா கேகேஆர் தான். அதுவும் அப்போ கௌதம் கம்பீர் தான் கேப்டனாக இருந்திருக்கார். அவர் அவருடைய கேப்டன்சி, அவருடைய அந்த பேட்டிங் ஸ்கில்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவருக்கும் கேகேஆருக்கு இடையான அந்த பந்தம் அப்படின்றது அப்படியே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவர் டெல்லிக்குள்ளே வந்தார். அப்புறமா ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். இப்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து விலகி கேகேஆருக்குள்ளே வந்திருக்கார். அவர் ரொம்ப எமோஷ்னலான ஒரு ட்வீட்லாம் போட்டிருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி. கோச்சுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் நன்றி சொல்லியிருக்காரு. கேகேஆருக்குள்ளே வந்ததை பற்றி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் நார்மலாக எமோஷ்னலான ஆள்லாம் கிடையாது, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. கேகேஆருக்குள்ளே வந்தது எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ஷாருக் கானும் பதில் சொல்லியிருக்காரு. அவர் ஆதரிச்சு புது அவதாரோட வந்திருக்காரு. நம்ம கேப்டன் மென்டராக இருக்கார் அப்படின்னு ஷாருக் கானும் ஹாப்பியாக இருக்கார். இப்போ கேகேஆர் டீமுடைய சப்போர்ட் ஸ்டாஃபை பார்த்துடலாம். ஹெட் கோச்சாக இருக்க போகிறவர் சந்திரகாந்த் பண்டிட். அசிஸ்டன்ட் கோச்சஸாக அபிஷேக் நாயர் மற்றும் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் இருப்பாங்க. பாரத் தருண் பவுலிங் கோச்சாக இருப்பார். ரியான்டென் டோஸ்டேட் ஃபீல்டிங் கோச்சாக இருக்க போகிறாரு. இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான டீம் தான். அவங்க இது வரைக்கும் 2 ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே கௌதம் கம்பீர் தான். அதுவும் கௌதம் கம்பீர் தலைமையில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு கோப்பையும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவ்வளோ சூப்பரான பிளேயர்ஸ் இருந்தும் கூட சமீப காலங்களில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2021ல இயன் மார்கன் தலைமையிலான கேகேஆர் டீம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அப்போ சிஎஸ்கே அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 2 ஐபிஎல்லாக சரியாகவே இல்லை. ஸோ இப்போது ஐபிஎல் வின்னிங் கேப்டனான கேகேஆர் மென்டராக கேகேஆருக்குள்ளே வந்திருக்கிறது அந்த டீமுக்கு உண்மையிலே ஒரு பலம் தான். ஏன்னா அவர் தலைமையில் தான் 2012 ஐபிஎல்லும் 2014 ஐபிஎல்லும் ஜெயிச்சிருக்காங்க. இது இல்லாமல் சாம்பியன்ஸ் லீகை வந்து 2014 நடந்தது, அதில் கேகேஆர் வந்து ஃபைனல் வரைக்கும்லாம் வந்தாங்க. அந்தளவுக்கு செம ஸ்ட்ராங்காக இருந்த டீம் இப்போ வந்து அப்படியே 7வது பிளேஸில் தான் இருக்குது. போன ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் விளாட்னாங்க. ஸோ பார்ப்போம் கேகேஆர் டீமில் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு. என்ன நடக்க போகுது நமக்கும் தெரில. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கௌதம் கம்பீர் இந்த டீமுக்குள்ளே வந்தது அந்த டீமுக்கு பலமா? இந்த டீமுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணும்? எந்தெந்த பிளேயர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு தரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் கேகேஆர் கப்படிப்பாங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்க. இது ஒன்னடியாவுக்காக ஆனந்தேன்.